வெயிட் லாஸ் பண்ணனும் அப்படினாலும் சரி மசில் கெயின் பண்ணனும் அப்படினாலும் சரி எக்சர்சைஸ் ரொம்பவே அவசியமான ஒன்று. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரே ஒரு வொர்க் அவுட்டை வந்து அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட் வீடியோவா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு போட்டோவா இருக்கலாம் பார்த்துட்டு அதை மட்டும் கன்சிஸ்டண்டா அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கோல அவங்க ரீச் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரீச் பண்ண முடியாது, ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எக்ஸசைஸ் அப்படி இல்லைன்னா ஒர்க் அவுட், ஒர்க் அவுட் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஏதாவது ஒரு மசில் பகுதியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றது, அதாவது அதை ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ அதனால தான் அது வந்து ஒர்க் அவுட். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா ஷோல்டர் ரீஜனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ற மாதிரி, இதுவே நம்ம ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா செஸ்ட் ரீஜனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டையும் நம்ம ஆக்டிவேட் பண்றதை தான் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ நீங்க செஸ்ட் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா நீங்க செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஏத்த மாதிரியான எக்ஸசைஸ், அது மட்டும் இல்லாம என்னென்ன வேரியேஷன் பண்ணணுமோ அதை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். அதை விட்டுட்டு நீங்களே செஸ்ட் ஒர்க் அவுட் நினைச்சு ஷோல்டர் ஒர்க் அவுட் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா செஸ்ட் மசில் வந்து பில்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆவே ஆகாதான். எக்ஸஸ் வெயிட்ல இருக்க பீப்பிள் மோஸ்டா எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டமக்கை வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வயிறு வந்து உள்ள போகணும், நல்லா ஃபிளாட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அப்டமன் ஒர்க் அவுட் வந்து நிறைய பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன், அப்டமன் ரீஜியன்ல ஒவ்வொரு மசிலுக்கு ஒவ்வொரு பேர் வந்து இருக்கு. அதாவது டாப்ல அப்டமன் மசிலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்டஸ், அது மட்டும் இல்லாம லோயர் ரீஜன்ல இருக்கிறது வந்து அம்பிக்கல் மசில். இப்ப நீங்க வந்து ஒரு ஆப்ஸ் ஒர்க் அவுட் வந்து பண்றீங்க, அந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ரெக்டஸ் ரீஜன், அதாவது டாப் அப்பர் ஆப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஒர்க் அவுட்டை நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன நினைச்சுப்பீங்க அப்படின்னா அம்பிக்கல் மசில் அதாவது லோயர் ஆப்ஸ் மசில வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஆனா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நீங்க கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனா கிடைக்கவே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய எக்ஸசைஸை விட்டுட்டு வேற ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நீங்க அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலுமே சரி அது எந்த மசில வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றது வந்து கிளியரா உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க எதுக்காக பண்றீங்களோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ஏதாவது ஒரு வீடியோஸா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு போட்டோஸ்ல நீங்க எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் வந்து ஒரே ஒரு மசில டார்கெட் பண்ணி தான் இருக்குமே தவிர்த்து ஓவரால் மசில வந்து டார்கெட் பண்ணி அந்த ஒர்க் அவுட் எப்பயுமே வந்து இருக்கவே இருக்காது. நீங்க என்ன நினைச்சுப்பீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்ல இருக்கிறது அந்த போட்டோஸ்ல இருக்கிறது நம்ம ஃபுல்லா பண்ணோம் கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வயிறு டோட்டலாவே பிளாட் ஆயிட்டு சிக்ஸ் பேக்ஸ் வந்து வந்துடும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால நம்ம ஏதாவது ஒரு வீடியோவோ ஏதாவது ஒரு போட்டோஸோ நம்ம பார்த்து ஒர்க் அவுட் பண்ணா ரிசல்ட்ஸ் வந்து வராதுன்னு. நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்றீங்க அது எந்த மசில வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பண்ற ஒர்க் அவுட்ல வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சீரியஸா இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.